அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவையிலே உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா மனிதனாகாதது உம்மாலா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மற்றும் ஒரு நல்ல மன மகிழ்ச்சி நாளிலே நான் தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நம் யாவரும் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்து, ஆண்டவரே என் தேசத்திற்கு மனம் இறங்குங்க, ஆண்டவரே அன்றைக்கு நினைவேக்கு நீர் மனம் இறங்கினீரப்பா, அதுபோல எங்களுடைய தேசத்திற்கும் நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. 138 கோடி ஜனங்கள் வாழ்கிற எங்களுடைய இந்திய தேசம் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலங்களிலேயும், விசேஷமா எங்களுடைய தமிழ்நாட்டில் ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு கண்ணீரோடு ஆண்டவரே ட்ரீட்மெண்டில் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயந்து கண்ணீரோடு கூட நிற்கிறார்கள் அப்பா. உடைய சமூகத்திலே நாங்கள் அவர்களுக்காக பாரத்தோடு நாங்கள் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீங்க தப்பா ஏதாவது செய்யணுப்பா, நீங்க தான் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை விட்டால் வேறு வழி இல்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு கூட நிற்கிறார்கள் அப்பா, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே தனக்கு அருமையானவர்களை இழந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு ட்ரீட்மெண்ட்டில் ஆண்டவரே அவர்கள் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தினர் எத்தனை வேதனைப்படுவார்கள் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் எனக்கு வந்து விடுமோ, என் குடும்பத்திற்கு வந்து விடுமோ என்று சொல்லி பலவித கலக்கத்தின் மத்தியில் இருக்கிறார்கள் அப்பா. தேவனே ஒரு விசை நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஏசப்பா இது மருந்து மாத்திரைகளால் முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரால் மாத்திரம்தான் ஆண்டவரே சுகம் கொடுக்க முடியும், அற்புதத்தை செய்ய முடியும். என் தேவனே நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. அன்றைக்கு நினைவே ஜனத்திற்கு நீர் மனம் இறங்கினீரப்பா, அதுபோல ஆண்டவரே என்னுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தை கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்திலே விழுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் உம்மை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை ஆண்டவரே. உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை ஆண்டவரே.
தகப்பனே, எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு நிர்மாணம் இறங்குங்க ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு நிர்மாணம் இறங்குங்கப்பா. என்னுடைய இந்திய தேசத்திற்கு நிர்மாணம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த கொரோனா வைரஸ் இன்றைக்கு அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, ஒரு விச நிர்மாணம் இறங்குங்கப்பா. உங்க அற்புத கரத்தை எங்களுடைய தேசத்தின் மேலே நீட்டுங்க ஆண்டவரே. நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் அல்லவா ஆண்டவரே. நிர்மாணம் இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஆண்டவரே. பாவங்களை பாராதிரும் ஆண்டவரே. அக்கிரமங்களை நினையாதிரும் ஆண்டவரே. மீறுதல்களை நினையாதிரும் ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. என் தேசத்திற்கு நீர் இறங்கும் ஐயா. இறங்கும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே. இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி அப்பா இறங்குங்க ஆண்டவரே. என் தேசத்திற்கு இறங்கும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனத்திற்கு நீர் இறங்கினீரேப்பா. என் ஜனத்திற்கு இறங்கும் அப்பா. என் ஜனத்திற்கு இறங்கும் ஆண்டவரே. என் ஏழை ஜனங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒரு விசை, உம்முடைய அற்புத கரத்தை நீட்டுவீராக. எல்லா கொரோனா வைரஸ் உண்டான கிருமிகளுடைய கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக ஆண்டவரே, அழிக்கப்படுவதாக. என் தேவனாகிய கத்தாவே, ஆண்டவரே, ட்ரீட்மெண்டில் இருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய கரத்தை நீர் வைங்க ஆண்டவரே. அற்புதத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உயிர் சேதம் வேண்டாம் ஆண்டவரே. இனிமேல் உயிர் சேதம் வேண்டாம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, ஒரு விசை நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. மனம் இறங்குங்க அப்பா. உம்மை தவிர வேறு வழி இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர வேறு வழி இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானனுடைய கரங்களை எதிர்நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரே, எங்கள் எஜமானாகிய உம்மை நோக்கி எங்களுடைய கண்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நிர்மணம் இறங்கும். என் தேசத்தின் மேலே கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஜனங்களுடைய கண்ணீரை எல்லாம் தொடங்கியப்பா. பயத்தை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. பயத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு பரிபூரண விடுதலையை என் தேசத்திலே கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. பரிபூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. தேசம் சேமத்தோடு வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யப்பா ஆண்டவரே. புதிய காரியத்தை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஆராதனை வேளை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மூலமாய் உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்திருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எந்த இடமாயிருந்தாலும் சரி, அந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகளின் மத்தியிலே நீர் இறங்கி வந்து உம்முடைய பிரசன்னத்தோடு இறங்கி வந்து ஜனங்களை ஆசீர்வதி, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவராயிருந்து நடத்துங்கப்பா. உங்க பொறுப்புள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆமே. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவரை எனக்காக சிலுவையிலே ஆண்டவரை பலியான எங்கள் பரிசுத்த தெய்வமே, அந்த சிலுவையிலே ஆண்டவரை வடிகிற அந்த இரத்தத்தினாலே
எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை எங்களுக்கு உண்டு பண்ணினீர். உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் ஆண்டவரே எங்களை தொட்டு இன்றைக்கும் நீர் சுகப்படுத்த நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே என் மீது அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட சொல்லுங்க. பிரித்தெடுத்தீன் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே சொல்லுங்க. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, எனக்காக கல்வாரியில் அடிக்கப்பட்ட எங்கள் பரிசுத்தரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க சொல்லுங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே சொல்லுங்க. அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்பு
மகிழச் செய்தீ. கரைபடாது மகனாக நீருத்தி தினம் பார்க்கின்றி. கரைபடாது மகளாக நீருத்தி தினம் பார்க்கின்றி. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. மாம்சமான திரையை அன்று கிழித்துபோது வழி திறந்தீ. மாம்சமான திரையை அன்று கிழித்துபோது வழி திறந்தீ. மகா மகா பரிசுத்தவும் திருச்சமுகம் நுழைய செய்தீ. மகா மகா பரிசுத்தவும் திருச்சமுகம் நுழைய செய்தீ. வல்லமையும் கரங்களை உயர்த்தி மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. கரங்களை உயர்த்தி வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து சொல்லுங்க பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா பீரித்தீடுத்தி பீரக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பீரித்தீடுத்தி பீரக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்தி. தாயின் கருவிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக எங்களை பெயர் சொல்லி அழைத்த எங்கள் பரிசுத்த தெய்வமே, உமக்காக இந்த பூமியிலே சாட்சியாய் வாழும்படியாக, உமக்காக ஆண்டவரை பிரகாசிக்கும்படியாக, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே எங்களை வைத்திருக்கிற உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய நற்கிரிகளின் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக, எங்கள் மூலமாய் ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படும்படியாக, இந்த பூமியில் எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற எங்கள் பரிசுத்த தெய்வமே, தொடர்ந்து நாங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் இந்த பூமியில வாழ நற்கந்தங்களாய் ஆண்டவரே ஆண்டவரே ஒளி வீச மனம் வீச எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அவர்தான் நமக்கு நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஆமென். அவரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக் கொள்ளுவீர். ஹல்லேலூயா. அவரை எப்படிமா உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும்? அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை சமாதானத்தோடு கூட வாழ வைப்பார். ஆண்டவரே நூற்றுக்கு நூறு நான் உம்மையே நான் நம்புகிறேன், எந்த மனுஷனையும் நான் நம்பல ஆண்டவரே. ஆமே,
மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். அவரை நம்பும் பொழுது அவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அவரை நம்புகிற யாரையும் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. ஆமென். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே நமக்கு ஒரே புகலிடம் ஆண்டவராக இயேசுவின் நாமம் மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹலலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் அறிக்கை செய்து பாட போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. ஹலலூயா. எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவே, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் சொல்லுவோம் எல்லாம், ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறோம், அற்புதம் செய்யப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. சொல்லுங்க ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மையை இழந்து போனதை தருவேன் என்று சொன்னீரே. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம, அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் காணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் காணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை தள்ளி உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, உம்மை பாடிக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் அற்புதத்தை செய்யப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே, அற்புத
செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். நான் ஆண்டவரே ஹல்லேலூயா சந்தலரமா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆண்டவரே எந்த மனுஷனையும் நம்பலாண்டவர் செய்து உங்களையே நாங்கள் நம்புறோம். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. ஒரு நாளும் யாருக்கு முன்பதாக நம்மை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். நம்முடைய தலைகளை உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா இயேசுவே. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் இன்றைக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த மனுஷனை நாங்கள் நம்பல ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இது நாள் வரைக்கும் நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்க சுத்த கிருபையப்பா. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறபடி நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது நாள் வரைக்கும் நாமும் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வாதமாய் சுகத்தோடு பலனோடும் இருக்கிறது தேவ கிருபையினால். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய தாளந்தினால் அல்ல, உங்க கிருபையினால் அப்பா. ஆண்டவரே என்னுடைய ஜெபம் அல்ல, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய ஆண்டவரே தாளந்த அல்ல, எல்லாமுடைய மிகுந்த கிருபை, எல்லாமுடைய மிகுந்த கிருபை அப்பா. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபை அப்பா. அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கரங்களை உயர்த்தி கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. ஆஹா எல்லாரும் கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. அப்படி கரங்களை தட்டி பாடுவோமா. ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும்
கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே இயேசுவே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே காலையில் எழுவதும் கத்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே காலையில் எழுவதும் கத்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே நம் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சொல்லுங்க நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே சொல்லுவோமா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்க கிருபப்பா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே கண்ணீர் கவலைகளில் சுகமுடன் இருப்பதும் கிருபையே
கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றில் தேற்றியே அரவணைத்திடும் ஆற்றில் தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே இயேசுவே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நீர் மூலமாகாததும் நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் இயேசுவே. நிற்பதும் நீர் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே இயேசுவே உங்க கிருபப்பா உங்க இறக்க மாண்டவரே தேவ கிருபையே. ஹல்லேலூயா. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியன் சூரியனாகிய கர்த்தர் உதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு நாம் சுகத்தோடும் பலனோடும் ஆரோக்கியத்தோடும் இன்றைக்கு நாள் பிழைத்திருக்கிறது அவருடைய கிருபையினால். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேனாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு நீடித்த நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சட்டையின் மறைவிலை வந்த நமக்கு அவராலே நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், அவர் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை தேவைகள், எத்தனை பலவீனங்கள், எது வந்தாலும் எதுவும் நம்மை அசைப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம், அவருடைய ஆமென் கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவின் ஆமென் அந்த காயத்திற்குள்ள நாம் இருக்கிறபடியினாலே எந்த தீங்கும் நம்மை அணுகுவதில்லை. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் என் கண்மலையாயிருக்கிறார். ஆமென். என்னுடைய பலவீன நேரங்களிலே அவர் எனக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே எனக்கு புது பலன் கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார், புது கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய வழியிலே கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. எந்த தீங்கும் என்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஹல்லேலூயா ஜீசஸ். கரங்களை உயர்த்தி, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுவோமா, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா. ஆராதனை உமக்கே. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுதே அவருடைய நாமத்தில் உண்டான வல்லமையும் அபிஷேகமும் நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. ஓ ஹல்லேலூயா. அவரை துதித்து பாட 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 அவருடைய புதிய பலன் நம்மத்தில் இறங்க போகிறது. ஓ ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக் கொள்ள போகிறோம். தேவ பிரசன்னத்தினாலும் நிரப்பப்பட போகிறோம். ஓ ஹல்லேலூயா. இந்த நாளுக்குரிய அவருடைய புதிய பலன் நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறை பாத்திரரு. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. சொல்லுங்க இயேசு. இயேசு ராஜா என் பலனா நீ, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனா நீ, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடு. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உமக்கே எந்த பலவீன நேரத்தில் எனக்கு பலன் தந்தவரே எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா எந்த பலவீன சொல்லுங்க இயேசு ராஜா என்னுடைய பலன் இல்லையே சொல்லுங்க ஆண்டவரே நீரே என்னுடைய பலன் எதற்கும் பயம் இல்லையே ஆராதனை உமக்கே ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரின் மேலும் இந்த காலை வேளையில் இறங்குவதாக ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் இறங்குவதாக ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய சுகமும் இப்பொழுது இறங்குவதாக உம்மை பாடி உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மத்தியிலே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக ஆவியானவரே ஓ ரபாபா மே ஷக்கோ ரபா ரத்தோ ரபாபா உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வல்லமை உம்முடைய கிருபைகள் இப்பொழுது ஒவ்வொருவரின் மேலும் இறங்குவதாக எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக பொல்லான பிசாசுனுடைய கிரிகள் பயத்தை கொண்டு வருகிற பொல்லான பிசாசுனுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தையும் அவிசுவாசத்தையும் பயத்தையும் கொண்டு வருகிற பொல்லான பிசாசுனுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதம் பண்ணி ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரின் மேலும் இப்பொழுது அளவில்லாமல் இறங்குவதாக உம்முடைய அளவில்லாத அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருவரின் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரின் மேலும் அப்படிப்பட்ட உம்முடைய வல்லமை அப்படிப்பட்ட உம்முடைய அக்கினி இப்பொழுது இறங்கி வருகிறது ஓ ரபா மே ஷக்கோ ரபா லபா கோ ரபா இந்த கர்த்தருடைய நாளிலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மேலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இறங்கி வருவதாக இறங்கி வருகிறதற்காக நன்றி ஓ பனியை போல அக்கினியை போல இப்பொழுது இறங்கி வருகிறது இறங்கி வருகிறது ஓ ரபா மா கா ரா ஷோ மீ பா 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 லா ஷதோ ரபா லா பா நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க நீ பா லா கோ ரா ஷா லா ரா பா மீ பா லா பா ரா பா பா மீ ரா பா லா ஷதோ லா பா ரா பா ஓ ஹalleluya விடுவிக்கிறார் 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 ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் வரும் பொழுது எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது எல்லா சோர்வுகளும் உடைக்கப்படுகிறது ஓ ரா பா பா மே ஷக்கா ரதுலா ரா பா லா பா ஒரு புது பலன் ஒரு புது பலன் இப்பொழுது இறங்குகிறது ஒரு புது பலன் இப்பொழுது ஒவ்வொருவரின் மேலும் இறங்கி வருகிறது பெற்றுக்கொள்ளுங்க அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமைய ஓ ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 உம்மை ஆராதிக்கிறோம் தொடர்ந்து நாம் ஆராதிப்போமா எல் ஷடாய் எல் ஷடாய் நீர் சர்வ வல்லவரே உம்மா எல்லாகும் எல் ஷடாய் கரங்களை தட்டி பாடி நம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம் Yeah.
ஒரே தெய்வம் நீரே சென்று மாறாதவர்
மாறாதவர் சேர்ந்து சொல்லுவீங்களா? வாக்கு மாறாதவர், வார்த்தை மாறாதவர், சொன்ன வார்த்தை மாறாதவர், வார்த்தை அனுப்பி குணப்படுத்தின வார்த்தையான சொன்னதை செய்தீரையா, வார்த்தையாய் வந்தீரையா, சொன்னதை செய்தீரையா. மாறாதவர், 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 சாரோனின் ரோஜா.
மனத்தாழ்மை உள்ளவர் என்று சொன்னார். இவ்வளவு சாந்த சுருவி அவர் ஒருவர். கடந்து செல்லலாம். சங்கீத புஸ்தகம் 47வது சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் மாறி மாறி வாசிக்கலாம். சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கத்தர் இக்கால சத்தத்தோடும்
உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்மளுடைய காணிக்கைகளை நம்மளுடைய கரங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம் காணிக்கைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு துயாதி தூயவரே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மிகுந்த பயபக்தியோடும் நீ சுமூகத்திலே உம்மை உயர்த்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய பாதைகளில் எல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்கள் காரியங்களை கை கூடி வர பண்ணி, வாய்க்க பண்ணி, எங்களுடைய தேவைகளையெல்லாம் சந்தித்து குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கின எங்கள் இரட்சகரே, உண்மையே உயர்த்துகிறோம். மகிமைப்படுங்கப்பா. நீர் கொடுத்தவைகளில் ஒரு பகுதி உமக்கு காணிக்கையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் என் தேவனீர் தயவாய் ஏற்று அங்கீகரித்துக் கொள்வீராக. மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் கூட பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துக்கொண்டிருப்பது தேவனுடைய ஆலயத்திலிருந்து. நாங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனுடைய ஆலயத்திலிருந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்கட்டும். இதை காண்கிற யாவரும் இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு பரலோக தகப்பனே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்திலே அவர்கள் என்ன விண்ணப்பங்களோடு உடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்கள் என்பதை என் தகப்பனீர் அறிந்திருக்கிறீர். என் தேவன் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் அவர்களுக்கு என் தேவன் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துடலும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் ஒரு தகப்பனாக தோளிலே சுமந்து ஒரு தாயாக அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் அணைத்து கொண்ட அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகிற இந்த நாட்கள் அவர்களுக்கு சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் விசேஷித்த ஞானமும் நிரம்பிய ஒரு ஆண்டாக அமைவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். அவரை மகிமைப்படுத்துவதே நம்மளுடைய நோக்கம். It is our purpose to glorify. அவரை உயர்த்துவதே நம் ஆசை. It is our desire to uplift him. இந்த தேவன் நம்மளுடைய தேவன். This God is our God. கடந்த வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அநேக குடும்பத்தார் சொன்னார்கள்,
While we meditated the word of God last week, many families said, எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருந்தது என்று. They said it was so useful to them. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய் அந்த காரியத்தை மாற்றியிருப்பார். Definitely God would also have changed that as useful to you. எனக்கு பிரியமானவர்களே, Dear children of God, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate an important word of God. நமக்கு மிக பிரயோஜனமானது. It is very useful to நாம் us. நாம் நிச்சயம் செய்ய வேண்டியது. Definitely we should do. ஏன் அப்படி சொல்றேன் அப்படினு சொன்னா, Why am I saying this? இப்பொழுது நடக்கிற ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். We all know the troublesome situation of these days. நாம் கனவில் கூட இந்த மாதிரி ஒரு காரியத்தை நாம் நினைத்ததில்லை. We have not even dreamed in our dreams. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமா? Will this kind of situation இப்படி ஒரு காரியம் நடக்குமா? Will this happen? பஸ்ல போக முடியல. We cannot go in bus. டூ வீலர்ல போக முடியல. We cannot go in our two wheelers. என்னமோ நிறைய சொல்றாங்க. They are saying many things. ஒரு சின்ன கதை ஒன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. I remember a story like this. அந்த கதை என்னன்னா, எச்சரிக்கிறதுக்கும் பயமுறுத்துறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். That is the difference between a warning and threatening. அது என்ன வித்தியாசம்? What is the difference? எச்சரிக்கிறதுனா என்ன? What is a warning? இப்போ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான லைன் கரண்ட் லைன் கிராஸ் ஆகுது. A very powerful electrical line is going. அப்போ ஒரு தம்பி புதுசா அந்த இடத்துல போறான். So one brother newly gone there. அப்பா அவன்ட்ட சொல்றாங்க, தம்பி நீ அதல கைய வைக்காத. So they are telling do not put your hand on it. வச்சா அதல இருந்து கரண்ட் வரும். If you put there is a powerful shock. ரொம்ப கஷ்டம். It will be very trouble. அப்படின்னு சொன்னே அந்த பையன் சொல்றான், இல்ல நான் இனிமே கரண்ட்ல கை வைக்க மாட்டேன். So immediately the boy said I will not touch it. நான் அந்த இத தொட மாட்டேன். He said I will not touch it. நாம எச்சரிக்கிறோம், அவன் பாதுகாக்கப்படுகிறான். We are warning him, he is protected. பயமுறுத்துறதுنا the threatening is இவ புதுசா ஒருத்த நம்ம பக்கத்து வீட்ல குடி வராருன்னு வைங்க. For example a newly person is coming to a nearby house. அவர் குடி வந்திருக்கும் பொழுது when he has come there அவருக்கு சாமான எல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்காரு. Now he is taking all his possessions. அப்ப உங்க வீட்டுக்கு ஒரு நாலு வீடு தள்ளி ஒருத்தர் A one person is a four house away from your house. அவர் வந்து புதுசா குடி வந்தவர் வந்து பாக்குறாரு. He is coming to that newly person. அவரோட பேசிக்கிட்டு இருக்காரு. He is talking to him. சார் நீங்க என்ன பண்றீங்க? Sir what are you doing? நான் இந்த மாதிரி வர்க் பண்றேன். I am working like this. இப்ப புதுசா குடி வந்திருக்கீங்களா? Now have you come newly? ரொம்ப சந்தோஷம். We are so happy. அப்பலாம் சொல்லிட்டு சொல்றாரு. After the disease. தா ஒரு புளிய மரம் தெரியுது பாருங்க. You could see a tamarind tree there. அங்க மட்டும் போயிராதீங்க. Just do not go there. Yes sir. Why sir? அங்க பேய் இருக்கு. Because there is a ghost. நீங்க அங்க போனீங்கன்னா அது உங்களை அடிச்சிரும். If you go there it will come and beat you. உடனே அந்த புதுசா வந்தவர் சொன்னாரு. So the newly person நல்ல வேளை சொன்னீங்க சார். Thank God you said it. இனி நான் போக மாட்டேன். I will not go there. அப்போ அந்த நானாவது வீட்ல உள்ள ஒரு திரும்ப சொன்னாராம். So again the person of the fourth house said நீங்க போகாட்டினாலும் அது வந்து உங்களை அடிச்சிரும். Even if you do not go that will come and beat you. இப்ப போனாலும் அடிக்கும். So it will beat if you go there. போகாட்டினா அதுவே வந்து அடிக்கும். If you do not go it will come and beat. ஆனா முதல்ல உள்ள எச்சரிப்பு எப்படி இருக்குனா. So the warning is தொடாத you do not touch தொட்டினா இந்த மாதிரி நடக்கும் if you touch it will happen like தொடலினா பாதுகாக்கப்படலாம் if you do not touch you can be protected அந்த காலங்கள் ஒரு காலங்கள் those are different ஆனா இப்ப உள்ள காலம் பயங்கர இக்கட்டான ஒரு காலம் but this situation is a troublesome situation இதுல இருக்குதுனே தெரியலன்னு சொல்றாங்க yes he doesn't know where it is மிக கவனமாக இருங்கள் you be very careful மருத்துவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளை கேளுங்க you listen to the advices doctor gives அரசு நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனைகளை கவனமாய் பின்பற்றுங்க you carefully follow the rules what the government gives அத்தியாவசியம் இல்லாத ஒரு காரியங்களிலே நீங்கள் கடந்து வரவே வேண்டாம் just do not come outside without the essential things இந்த காலத்திலே என்ன தேவையோ whatever you need in these days இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மாற்றிக் கொள்ளுங்க change yourself and your family according to the situation தேவையில்லாத பிரயாணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் you shorten the unwanted travels மிக கவனமாக இருங்கள் you be very careful ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது nothing shall harm you தேவன் உங்களோடு இருக்கிறார் god is with you ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் so do not go weary கிறிஸ்துவே நமக்கு பலன் Our Christ is our strength. கிறிஸ்து நமக்கு ஜீவன். Our Christ is our life. Hallelujah. Hallelujah. சங்கீத புத்தகம் 53வது சங்கீதம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Psalms chapter 53 and verse 6. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்ற அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. Oh that salvation for Israel would come out of Zion when God restores his people let Jacob rejoice and Israel be glad. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. For salvation for Israel would come out of Zion. தேவனிடத்திலிருந்து நமக்கு இரட்சிப்பு வருவதாக. May the salvation come from God. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். God will change the captivity of his people. சிறையிருப்பை திருப்பும் பொழுது when he changes
rejoice. யாக்கோபுக்கு களிப்பும். Let Jacob rejoice. இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுமா? And Israel be glad. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பாருங்க. See what a great happiness. சிறையிருப்புல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். The ones in captivity will know. அந்த ஒரு மகிழ்ச்சி. Their happiness. சிறையிருப்புல இருக்கிறவனுக்கு தான் தெரியும். The one in captivity knows. அந்த ஒரு களிப்பு. That kind of gladness. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகள் சிறையிருப்பை தேவன் திருப்புவார். God will change the captivity. நிச்சயமாய் நாம் வாழ்ந்திருப்போம். Definitely we shall live. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது. Verse 2 says. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. God looks down from heaven on all mankind. தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். God is looking down from heaven. இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். This place is an important place. ஆறாவது வசனத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. In verse 6 an happiness comes. இரண்டாவது வசனம் என்ன சொல்கிறது? What the verse 2 says. தேவன் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். God is revealing his heart. தேவன் தம்முடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார். God is revealing his feelings. தேவன் தான் விரும்புகிற விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். God is revealing his desires. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. To see if there is anyone who has understanding on all the mankind. நல்ல கவனமாய் கவனியுங்க. You keenly listen. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. To see if there is anyone who has understanding. தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்க அல்ல. Not to see anyone who seeks God. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. But to see any there who has understanding. தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்குகிறார். From heaven God looks on all mankind. தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு மனுஷனை நோக்கி பார்க்கிறார். God looks down from heaven. தேவனுடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறது. The eyes of the Lord is looking on all mankind. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறது. The eyes of the Lord is looking on all mankind. பார்க்கிறது. Why is he seeing? என்ன நோக்கத்திற்காய் நோக்கி பார்க்கிறது? For what purpose is seeing? தேவன் உங்களையும் என்னையும் பார்ப்பதற்கான நோக்கம் என்ன? What is the purpose God is looking into you and me? பார்க்க காரணம் என்ன? What is the reason? சிறையிருப்பிலிருந்து தேவன் நம்மை திருப்ப விரும்புகிறார். God wants to turn our captivity. ஆனாலும் but still தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? Is there anyone who has understanding to seek? நாம் தேவனை தேடும் பொழுது when we seek God தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிறோம். We attract the heart of God. தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ள போகிறோம். Today we are going to attract the heart of God. கர்த்தர் நம்மூலியமாய் பிரியப்பட போகிறார். God is going to be pleased. இந்த வார்த்தையை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது while reading these words தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் the one who has understanding to seek God தேவன் எதிர்பார்த்து வருகிற காரியம் the things God expects நீங்கள் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? Do you want to attract the heart of God? Brother and sister, எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் நமக்கு தேவையில்லை. Brother and sister, we do not need any qualification. எதையும் தேவன் எதிர்பார்க்கவில்லை. God does not expect anything. நீங்கள் தேவனை தேடுகிறீர்களா? Are you seeking God? அந்த ஒரு காரியம் இருந்தால் போதும். That is enough if that is there. நாம் வாழ்ந்திருக்க முடியும். We can live. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம். Because we are living in the last days. இடுக்கமான வாசல் நிறைந்த பகுதி. The way of narrow gate. இக்கட்டான சூழ்நிலை உள்ள நாட்கள். The days of difficult situation. எப்படி மீள்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிற நாட்கள். The days we doesn't know how to be living. எப்படி ஜீவன் தப்பும் என்று கலங்கி போய் மனுக்குளம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். The last days where the mankind is troubled how to escape. மிகவும் பணம் படைத்த மனிதர்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. Even very rich people couldn't do anything. Political leaders ஆலயம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. Even the political leaders couldn't do anything. மருத்துவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. Even the doctors couldn't do anything. ஜீவன் தப்ப வேண்டுமா? Do you want to escape your life? அன்பு சகோதரனே சகோதரி. My dear brothers and sisters. கிறிஸ்துவை பின்பற்று. Follow Christ. கிறிஸ்துவை தேடு. Seek Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. Dear children of God. இயேசுவை தேடுங்கள். Seek Jesus. அவர் உங்களை நேசிக்கிறார். He loves you. அவர் உங்களை அன்பு செய்கிறார். He loves you. அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தும் பொழுது எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. See how he reveals his heart. அவரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? Is there any who has understanding to seek God? நீங்களும் நானும் உணர்வோடு கூட தேட வேண்டிய கடைசி நாட்கள் இந்த நாட்கள். These are the last days where you and I should seek him with understanding. உணர்வோடு கூட கிறிஸ்துவை தேட வேண்டுமா? We have to seek God with understanding. ஆனால் இந்த உலகத்திலே ஒரு சூழ்நிலை உண்டு. But there is a situation in the world. நாம் பிறந்தது முதல் From the time we are born. நம்மளுடைய இறுதி மூச்சு வரைக்கும் Till our last breath. தேடல் நிறைந்தது மனிதனுடைய வாழ்க்கை. The life is filled with searching. அவனுடைய குழந்தை பருவத்திலே ஒரு தேடல் உண்டு. There is a searching in his childhood. அவனுடைய பிள்ளை பருவத்திலே ஒரு தேடல் உண்டு. There is a searching
in his babyhood. அவனுடைய வாலிப பருவத்திலே ஒரு தேடல் உண்டு. There is a searching in his youthhood. அவனுடைய திருமண பருவத்திலே ஒரு தேடல் உண்டு. There is a searching in his marriagehood. இந்த பூமியிலே ஒரு மனுஷன் மரிக்கிற வரைக்கும் Till the person dies on earth. ஏதோ ஒரு காரியத்தை அவன் தேடி தேடி போய் கொண்டிருக்கிறான். He is going searching and searching. ஆனால் எல்லாவற்றையும் விட But above everything. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? What is the expectation of God? நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? What is one thing that you and I should do in the last days? தேவனை தேட வேண்டும். We have to search God. கிறிஸ்துவை தேட வேண்டும். We have to seek God. கிறிஸ்துவை தேட வேண்டும். We have to seek Christ. கிறிஸ்துவை நீங்கள் தேடும் பொழுது When you seek Christ, அவர் உங்களோடு கூட இருப்பார். He will be with you. எப்படி தேடுவது என்று வேதம் மிக அழகாய் சொல்கிறது. Bible beautifully says us how to seek இதற்கு him. எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. You does not need any qualification. You does not need anything. ஏ கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாலே போதும். It is enough when you look unto the Lord. நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது When you look unto him. எப்படி வேதம் சொல்கிறது என்று நாம் பார்க்கலாமா? Shall we see how the Bible says? கிறிஸ்துவை எப்படி தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது? Bible says how to seek Christ. சில காரியங்களை நாம் தியானிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 8 அதிகாரம் 17 வசனம் மிக அழகாய் சொல்கிறது. Proverbs chapter 8 and verse 17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. I love those who love me and those who seek me find me. மிக கவனமாக கவனியுங்கள். You keenly listen. இந்த வசனம் மிக நேர்த்தியாய் சொல்லுகிறது. This word beautifully says. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். I love those who love me. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. His word says. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். I love those who love me. நீங்க தேவன் அன்பு செய்தா. When you love God. அவருடைய அன்பு பூரணமாய் விளங்கும். His love will be perfect. வேதவசனம் சொல்கிறது. The word of God says. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். Those who seek him in the morning shall find him. மிக தேவனை தேடுகிற ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு நேரம். The wonderful time to seek God. அதிகாலை நேரம். It is the early morning time. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நேரம். The time to listen to the voice of God. தேவ பிரசனம் நிறைந்த ஒரு நேரம். The time filled with presence of God. 24 மணி நேரமும் தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. For 24 hours there is the presence of God. 24 மணி நேரமும் நல்ல நேரம் தான். All the 24 hours are good time. ஆனால் அதிகாலையிலே காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. But Bible says in the morning his grace is fresh. ஆதாமோடு கூட பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் வந்து அவனோடு பேசினார். In the chillness of the day God came and spoke to Adam. நாம் கர்த்தரை கண்டடையத்தக்க ஒரு நல்ல சமயம் ஒன்று உண்டு. There is a wonderful time where we could seek God. அது அதிகாலை வேளை. That is the early morning time. காலை வேளையிலே தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும். In the morning time the presence of God will fill us. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி. In whatever situation you may be. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராய் இருந்தாலும் சரி. Whether you could be a saved one. நீங்கள் ரட்சிக்கப்படாதவராய் இருந்தாலும் சரி. Or could be an unsaved one. நீங்கள் காலையிலே எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள். In the morning time you wait in the presence of God. எழுந்து இயேசுவே. You woke up and say Jesus. நான் உம்மை நேசிக்கிறேன். I love you. இயேசுவே. Jesus. நான் உம்மை நேசிக்கிறேன். I love you. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். I believe in you. என்று நீங்கள் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது. When you call unto his name. வேத வசனம் சொல்கிறது. The word of God says. அதிகாலையில் என்னை தேடுகிறவன். Those who seek him in the morning. என்னை கண்டடைவான். Shall find. நீங்கள் கிறிஸ்துவை கண்டடைய முடியும். You shall find Jesus. ஒருவனுடைய தேடலிலே கிடைக்குமா கிடைக்காதா என்கிற சந்தேகத்தோடு ஒவ்வொருவனுடைய ஓட்டமும் இருக்கிறது. Each one's race is the doubt whether to search it or not. ஆனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Bible says about the Lord Jesus. நீங்கள் தேடினால் If you seek நிச்சயமாய் கண்டடைவீர்கள். Definitely you shall find him. எந்த ஒரு கேள்விக்குறியும் இல்லை தேவையில்லை. You need not have any questions. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. There is no doubt. அனுபவித்ததை உங்களோடு கூட பேசுகிறேன். I am saying what I have experienced. உங்களோடு கூட பிராக்டிகலா நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். I am saying practically. நீங்கள் காலையிலே தேடி பாருங்கள். You search him in the morning. அதிகாலையிலே தேடி பாருங்கள். Search him in the early morning. காலையிலே எழுந்து அமர்ந்து ஜெபித்து பாருங்கள். In the morning you sit and pray. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Jesus I love you. உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன். I love you more. உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை. I need your presence. என்று அவரை உயர்த்திக்கொண்டே இருங்கள். You keep on exalting him. காலையிலே அமர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். In the morning time keep on glorifying his name. உங்கள் நாமத்திற்கு ஈடான நாமம் இல்லையப்பா. There is no other name equal to you. நீரே புகழப்படத்தக்கவர். You alone worthy of our praise. நீரே போற்றப்படத்தக்கவர். You alone worthy of our என்று நீங்கள் அவரை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது When you keep on glorify him. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். You can feel the presence of God. தேவன் உங்களுக்கு காட்சி தருவார். God will come to you. அவரை நீங்கள் பார்க்க முடியும். You can see கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்க முடியும். You can meet Christ.
வேத வசனம் பொய் சொல்லுவதில்லை. The word of God does not lie. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் The one who seeks me in the morning கண்டடைவா. Will find me. கிறிஸ்துவை கண்டடைய முடியும். You can see Christ. கிறிஸ்துவை பார்க்க முடியும். You can see. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். The Lord has said I love the ones who loves me. நீங்கள் அதிகாலையில் எழுந்து தேவனை சிநேகிக்கும் பொழுது When you woke up in the morning and love God. சகோதரனே. Dear brother. சகோதரியே. Dear sister. அந்த சிநேகத்தை நீங்கள் அறிய முடியும். You can experience that love. அதை உணர்ந்து கொள்ள முடியும். You can feel it. தேவன் இந்த நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். One thing God teaches us in these days. அதிகமாய் கர்த்தரை தேடுங்க. You see God more. பூமியிலே வாழ்க்கையிலே எத்தனை தேடல்கள் இருந்தாலும் Whatever search could be on this earth. அத்தனை தேடல்களின் நடுவிலே In the midst of everything. தேவனை அதிகமாய் தேடுங்க. You see God more. ஒரு குழந்தை தாயை தேடுவது போல Just like a baby searches for his தாய் mother. தாய் தன் குழந்தையை தேடுவது போல Just like a mother searches for his baby. தாய் தன் பிள்ளையை திருப்தியாக்குவது போல Just like a mother satisfies a baby. நீங்கள் தேவனை திருப்தியாக்குங்கள். You satisfy the Lord. உங்கள் துதிகளினால் By your praises. உங்களுடைய ஆர்வத்தினால் By your eagerness. உங்களுடைய தியாகத்தினால் By your sacrifice. தேவனை மகிமைப்படுத்துங்கள். Glorify God. Hallelujah. 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 அப்பொழுது தேவனை நீங்கள் தரிசிக்கலாம். At that time you could see God. வேத வசனம் சொல்லுகிறது. The word of God says. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. No one can see God without holiness. நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்துவிட்டு You confessing your sin. தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது When you cry out and ask for forgiveness. பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து He will forgive all your sins. அவர் உங்களுக்கு தரிசனமாவார். He will reveal himself. நீங்கள் அவர் முகத்தை காண முடியும். You can see his face. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. Dear children of God. நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தை. A wonderful word of God. தாவீது ராஜா இருந்தார். They was King David. மகா பெரிய அதிபதி. He was a great ruler. அவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. Without him nothing can be done. சகல அதிகாரம் உடையவன். He has all authority. தாவீதினிடத்தில் முழு ராஜ்யமும் இருந்தது. David had whole kingdom. அவனுக்காய் திரளான போர் வீரர்கள். Also multitude soldiers. அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. He does not lack anything. மிக வலிமை உள்ளவன். He is a strong person. கர்த்தரை தேடின ஒரு மனுஷன். The man who sought God. கர்த்தர் அவனோடு இருந்தார். God was with him. அவனுக்கு பின்பதாய் அவனுடைய மகன் சாலமோன் வருகிறான். After him his son Solomon comes. தாவீது இந்த ப்ராஜெக்ட் அப்படி சாலமோன் கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி Before David gives this project to Solomon அந்த பரிசுத்தவான் தாவீது That holy saint David சில ஆலோசனைகளை கொடுப்பான் Gives few counsel அது என்ன ஆலோசனை What is that counsel அதை கொஞ்சம் நாம் தியானித்து விட்டு அடுத்த பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம் Let us meditate that and go into the next portion 1 நாளாகம புத்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் First Chronicles chapter 28 and verse 9 என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்ற அவருடைய வார்த்தை சொல்லுகிறது இடத்தை வாசிக்கும் பொழுது When we read this place, தன்னுடைய சொந்த மகனுக்கு to his own son, தாவீது ராஜா கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆலோசனை a counsel King David gives, இந்த இடத்தை பார்க்கும் பொழுது When we see this place, அப்படி உள்ளதை உள்ளதென்று தாவீது எடுத்து சொல்லுகிறான் David says what it is as it is. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தவர் இந்த தாவீது. David was the one who was a wonderful person. தேவன் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அதையெல்லாம் அவன் செய்வான் என்று தேவனே தாவீதை குறித்து சாட்சியம் கொடுத்திருக்கிறார். God has also given testimony about David whatever he is pleasing to him he does. அவர் தன் மகனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். One counsel what he gives to his son. நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. Acknowledge the God of your father and serve him with wholehearted devotion and with a willing mind. அவர் எல்லா மனிதருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவர். For the Lord searches every heart and understands every desire and every thought. நீ அவரை தேடினால் If you seek him அவர் உனக்கு தென்படுவார். He will be found by you. நீ அவரை விட்டுவிட்டால் If you forsake him அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். He will reject you forever. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. See what kind of word it is. ஆலோசனை கொடுக்கிற ஒரு வார்த்தை The words of counsel நீ அவரை தேடினால் If you seek அவர் உனக்கு தென்படுவார் He will be found by you நீ அவரை விட்டுவிட்டால் But if you forsake அவர் உன்னை என்றென்றைக்கும் விட்டுவிடுவார் He will reject you forever என்ற அந்த வார்த்தை சொல்லுகிறது The word says நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே
அவரை விட்டுவிடக் கூடாது. Even we in our life should not leave him. அவரை முழு இருதயத்தோடு, with whole heart, முழு ஆத்மாவோடு, with whole mind, அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். We have to love him. இந்த வசனம் சொல்லுகிறது, the word says, அவரை அறிந்து உத்தம இருதயத்தோடு அவரை சேவி. We have to worship the Lord with a willing heart. உற்சாக மனதோடு அவரை சேவி. With whole hearted devotion. அவர் உனக்கு தென்படுவார். You will be found. நீ அவரை தேடும் பொழுது, when you seek, நீ அவரை சந்திக்க முடியும். You can meet him. அவரை சந்திக்க முடியும். You can meet him. நீ அவரை விட்டுவிட்டால், but if you leave him, அவர் என்றென்றைக்கும் உன்னை கைவிடுவார். He will reject you forever. தேவன் நம்மை எப்பொழுது கைவிடுவார்? When God will leave us. நாம் அவரை மறக்கும் பொழுது, when we forget him. நாம் அவரை விட்டு விலகும் பொழுது, when we go away from him. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, dear children of God, நாட்களிலே கர்த்தரை தேடுவோம். In these days to seek God. கர்த்தரை சந்திப்போம். Let us meet him. அவரோடு கூட பேசுவோம். Let us talk to him. அவருடைய சத்தம் இந்த நாட்களிலே உங்கள் காதுகளிலே தொனிப்பதாக. Let his voice be heard in your ears. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் இதை செய்வார். Definitely God will do in your life those who are listening to. ஏசாயா 55:6 சொல்லுகிறது. Isaiah chapter 55 verse 6. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்திலே தேடுங்கள். Search God in the time where you could find him. அவரை கண்டடைய தக்க ஒரு சமயம் உண்டு. There is a time to see him. அந்த சமயத்திலே நாம் தேட வேண்டும். We have to search in that time. அந்த சமயம் அதிகாலை வேளை. That is the early morning time. காலையிலே எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருங்கள். In a morning time wait in the presence of God. சில நாட்கள் உங்களுக்கு கஷ்டமாய் இருக்கும். Sometimes it will be difficult. பின்பவைகள் பழகி போகும். After that it will be practice. நீங்கள் அமர்ந்து ஜெபித்து பாருங்கள். You just sit and pray. நீங்கள் கிறிஸ்துவை தரிசிக்கலாம். You can see Christ. நீங்கள் இயேசுவை பார்க்கலாம். You can see Jesus. இயேசுவின் சப்தத்தை கேட்கலாம். You can listen to the voice of Jesus. அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் பார்க்கலாம். You can feel his presence. அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். You can feel his presence. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, மோசே முதலாய் from Moses, தேவனுடைய பிரசன்னத்திலே அவர்கள் காத்திருந்த பொழுது, till they waited in the presence of God, அந்த ஒதுக்கப்பட்ட அந்த சீனாய் மலையின் மேல் அவர் ஏறி அந்த குறிக்கப்பட்ட அந்த இடத்திலே காத்திருக்கும் பொழுது, when he waited in that appointed place, தேவனுடைய மகிமை அவரை மூடியது. The glory of God filled him. எலியாவை குறித்து வேதம் சொல்கிறது. Bible says about Elijah. ஓரே பர்வதத்திலே எலியா காத்திருந்தார். Elijah waited in the mountain Horeb. கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். God strengthened him. இது போல என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, நீங்களும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, even when you wait in the presence of God, தேவனை நீங்கள் தேடும் பொழுது, when you seek God, நீங்கள் எப்படி தேவனை தேட வேண்டும்? How you should seek God? நான் அவரை தரிசிக்க வேண்டும். We should see him. நான் அவரை காண வேண்டும். I should see him. நான் அவரோடு பேச வேண்டும். I should talk to him. என்று நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். You should look unto the Lord. எனக்கு அது இதெல்லாம் இப்ப தேவையில்லை ஆண்டவரே. I does not need this and that. நான் உங்களை பார்க்கணும். I should see you. உங்க பிரசன்னத்தை உணரணும். I should feel your presence. என்று நீங்கள் காத்திருக்கும் பொழுது, when you wait like this, தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். You can feel the presence of God. தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். You can feel the presence of God. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, இந்த நாளில் அந்த பிரசன்னத்தின் அனுபவத்தை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள போகிறோம். Even in this day we are going to feel his presence. இதற்கு தேவையான ஒரு காரியம், one thing we need, எதுவுமே இல்ல, nothing else, ஒரு தேடல் தான். That is only to seek. வேதம் சொல்கிறது. Bible says. தேடுகிற எவனும் கண்டடைகிறான். Whoever seeks God finds him. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். To the one who knocks it shall be opened. கேளுங்கள். You ask. தேவ பிரசன்னத்திலே கேளுங்க. Ask in the presence of God. தேவ சமூகத்திலே கேளுங்க. Ask in his presence. அப்பா எனக்கு நீர் இதை தாரும். Father you give this to me. அப்பா நான் உம்மை பார்க்க வேண்டும். Father I should see you. முகத்தை நான் தரிசிக்க வேண்டும். I should see your face. என்று நீங்கள் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது, when you ask this to God, நீங்கள் தேவனை கண்டடைய முடியும். You can see God. தேவ பிரசன்னத்தை நீங்கள் இப்பொழுதே உணர முடியும். Even now you can feel the presence of God. Hallelujah. 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 அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. He is never far to anyone. ஏதோ அப்போஸ்தலர்களோடு மாத்திரம் பேசுகிறவர் அல்ல. Not only speaks to apostles. ஏதோ தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறவர் மாத்திரம் அல்ல. Not only speaks to prophets. ஏதோ ஊழியர்களோடு பேசுகிறவர் மாத்திரம் அல்ல. Not only speaks to the ministers. தேவன் பேசுவதற்கு கழுதை கூட அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. Even on that day God used a donkey. சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். God spoke to Samuel. அவன் மிக குழந்தையாய் இருந்தான். He was a little boy. அவன் யார் பேசுகிறார் என்று அறியாத ஒரு நிலையில் இருந்தான். He was in a stage, doesn't know who speaks. கர்த்தர் அவனோடு பேசினார். God spoke. செய்தியின் வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுவார். Even in the message time God will speak. செவிகள் திறந்திருக்கட்டும். Let your ears be open. உங்கள் இருதயங்கள் திறந்திருக்கட்டும். Let your hearts be open. தேவனிடத்தில் கேளுங்க. You ask God. எனக்கு கொடுங்க ஆண்டவரே. You give me Lord. உங்க முகத்தை நான் பார்க்கணும். I should see your face. உங்களை ரசிக்கணும். I should see. என் தேடலே இனி நீங்கதான். My search is you. இனி அதை தேடறனோ இத தேடறனோ இல்ல. Whether I search this or that. நான் உங்களை தேடறேன்ப்பா. But I search you. என்று நீங்க சொல்லும் பொழுதெல்லாம், when you say like this, உங்களுக்கு களிப்பும்.
for you rejoice உங்களுக்கு மகிழ்ச்சியும் gladness உங்கள் சிறையிருப்பை தேவன் நீக்கியும் போடுவார் also god will change your captivity இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் let us see the second ரெண்டு நாளாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது second chronicles chapter 26 and verse 5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் He sought God during the days of Zechariah who instructed him in the fear of God as long as he sought the Lord God gave him success தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்கச் செய்தார் God gave him success அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே as long as he sought the Lord தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்கப்பண்ணினார் God gave him success கர்த்தரை நாம் தேடிக் கொண்டிருக்கும் பொழுது when we seek the God நம்முடைய நாட்களிலே நாம் என்ன காரியங்களை எல்லாம் செய்கிறோமோ whatever we does in our life அந்த நாட்களிலே in those days தேவன் அந்தந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் god will give us success நாம் கர்த்தரை தேடும் பொழுது when we seek god தேடின நாட்களிலே in the days where we seek him தேடுகிற நாட்களிலே in the days we seek தேவனை தேடும் பொழுது when we seek god எதையெல்லாம் செய்கிறோமோ whatever we do அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் god will give us success நாம் தேவனை தேடும் பொழுது when we seek god தேவனை தரிசிக்கிறோம் we see him தேவனை நாம் தேடும் பொழுது when we seek god தேவன் நம்மளுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் god gives success உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் he gives success to you உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் god will give success to you எப்பொழுது when it is நாம் தேவனை தேடும் பொழுது when we seek god நம் வாழ்நாட்களிலே கர்த்தரை தேடிக் கொண்டே இருக்கும் பொழுது when we seek god all the days of our life தேவனை அதிகதிகமாய் தேடும் பொழுது when we seek him more and more நாம் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கிறோம் whatever we do அந்த காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் he gives நம்ம தேவனுடைய சகோதரனே சகோதரியே dear brothers and sisters நீங்கள் செய்கிற வியாபாரத்திலே the business you do நீங்கள் பண்ணுகிற அந்த காரியங்களிலே the things that you do நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது when you seek god கர்த்தர் அவைகளை வர்த்திக்க பண்ணுவார் god will give you prosperity அவைகளை பெருக பண்ணுவார் he will multiply தேவனை தேடுகிறவனுக்கு to the one who seek god ஒரு நன்மையும் குறைவுபடாது he shall not lack anything உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் குறைவுபடாது you will not lack anything நம்மளுடைய தேடல் அவசர் தேவனாய் இருக்கும் பொழுது when it is god தேவனை தேடும் பொழுது எப்படி தேட வேண்டும் as when we see god how you should see தேடினார் உசாயா sought god கர்த்தரை தேடினார் he sought god மிகுந்த பக்தியோடு தேடினார் he sought him with much reverence அவனுடைய வாழ்வாதாரங்கள் குறைந்திருக்கும் பொழுது when his lifestyle was low சமூகத்திலே எந்த அந்தஸ்தும் இல்லாத பொழுது when he has no status in the society அந்த தாழ்மையிலே in that lowliness அந்த எளிமையிலே in that simplicity தேவனை மிகுந்த பக்தியோடு தேடினார் he sought god with much reverence தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் god started to bless him இந்த காரியம் ஒரு இயல்புதான் it is a usual one நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் புதிதாய் செய்யும் பொழுது also in our life when we does something newly மிகுந்த கவனத்தோடு செய்வோம் we will do with much carefulness முதல் முறையாய் வாகனத்தை ஓட்டும் பொழுது when we drive the first vehicle மிகுந்த பாதுகாப்போடு கூட மிக கவனமாய் ஓட்டுவோம் very carefully we will drive it ஆனால் பழகின பின்பு but when we get used அதை சாதாரணமாய் செய்வோம் we will do it casually இது போல உசியா தேவனை தேடும் பொழுது in the same way when Uzziah sought God மிக கவனமாய் தேடினார் he sought him with much carefulness அவனுடைய தேடலை பார்த்த தேவன் the God who saw his sought God அவனுடைய ஸ்தானத்திலே அவனை உயர்த்தினார் he exalted him from his position அவனுடைய நாட்களிலே அவனை உயர்த்தினார் he exalted him in his days அவன் உயர்ந்தான் he uplifted அவன் பலப்பட்டான் he became strong அவன் பலப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது bible says he became strong 26வது அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது chapter 26 and verse 15 last portion says அப்படியே அவன் கீர்த்தி வெகுதூரம் பரம்பிற்று his fame spread far and wide அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று for he was greatly helped until he became powerful அவன் பலப்படுகிற வரைக்கும் until he became powerful இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு ஆச்சரியமாய் அனுகூலமாய் இருந்தது everything was greatly helped to நல்லா கவனமா கவனிங்க அவன் பலப்பட்ட போது and he became powerful தனக்கு கேடுண்டாகும் மட்டும் His pride led to his downfall. அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே அவன் பிரவேசித்தான். He was unfaithful to the Lord his God and he entered the temple of God to burn incense on the altar of incense. இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். This is an important place. தேவன் நம்மை எந்த அளவிற்கு நம்மை உயர்த்தி இருக்கிறாரோ To what extent God has exalted us? அந்த அளவிற்கு தாழ்மை மிக அவசியம். To that extent we need to be humble. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
Humbleness comes before glory. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. But haughtiness before the destruction. இந்த இடத்திலே இவன் விழுந்ததற்கு காரணம். The reason he has become downfall here. இந்த உசியா விழுந்து போனார். This Uzziah fell down. அதற்கு காரணம் அங்க வசனம் சொல்கிறது. The reason this word says. அவனுடைய மனம் மேட்டிமையாகி. His pride led to his downfall. மேட்டிமை வந்த உடனே. When pride came. அவன் கர்த்தருக்கு மீறுதல் செய்து. He became transgressed. தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறார். He entered the temple of God to show incense to the Lord. அதற்கு பின்பு ஆசாரியர்கள் வருகிறார்கள். After that the priest comes. இது உமக்கு ஏற்றதல்ல என்று சொல்கிறார்கள். He says this is not up to you. அவன் துணிந்து செல்கிறார். But boldly he goes. தேவ சமூகத்திலே துணிந்து காரியங்களை செய்கிறார். Boldly he does things in the presence of God. அப்பொழுது கர்த்தர் அடித்தார். God struck him. அவன் வியாதிப்பட்டான். He became diseased. குஷ்டரோகம் அவனுக்கு வந்தது. He came leprosy. அவன் தேவாலயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டான். He was rejected from the temple of God. காலங்கள் முழுவதும் வெளியே கடந்தது. All the days went by. அவன் மரித்து போனான். He died. உசியா ராஜா மரணம் அடைந்தான். Uzziah king died. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே. The days he sought the Lord. அவனுக்கு சகல காரியங்களும் அனுகூலமாக இருந்தது. Everything was so easy to him. ஆச்சரியமாக இருந்தது. It was surprising. கர்த்தர் அவனை அபரிவிதமாய் வாய்க்க பண்ணினார். God gave him wonderful success. எதை செய்தானோ அதை வாய்க்க பண்ணினார். Whatever he did became success. ஆனால் எப்பொழுது மேட்டிமை வந்ததோ. But when the pride came. அப்பொழுதே அவன் தன் ஸ்தானத்திலிருந்து இறக்கப்பட்டான். At that time he was loaned from his position. மேட்டிமை வரக்கூடாது. So the pride should not come. பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. Should not give room to the pride. எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். God knows everything. தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும். We have to please God. நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது. When you seek God. அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். He will make your things to become success. உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். He will make your children's things to become Hallelujah. success. Hallelujah. அடுத்ததாக நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். We are going to see the next one. ஆமோஸின் புத்தகம் 5 அதிகாரம் 4 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Let me read Amos chapter 5 and verse 4 for you. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். This is what the Lord says to Israel, seek me and live. கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. The word God says, கர்த்தரை தேடுங்கள். Seek the Lord. கர்த்தரை தேடுங்கள். Seek the Lord. என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். He says, seek me. அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். And you shall live. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. Man does not live on bread alone. தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. Written in the Bible, but every word that proceeds from the mouth of God. நாம் பிழைத்திருப்போம். We shall live. எப்பொழுது? When it is. என் தேடல் தேவனாயிருக்கும் பொழுது. When my searching is God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். Seek the kingdom of God. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். First seek his kingdom. முதலாவது தேவனை தேடுங்கள். First seek the Lord. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். Seek his kingdom. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். At the time everything shall be added unto it. எதை கொடுக்கிறார்? What he gives. நம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். He makes our things to become success. இந்த இடத்தை வாசிக்கும் பொழுது. When we read in this நாம் place. தேவனை தேடும் பொழுது. When we seek God. நாம் பிழைத்துக் கொள்கிறோம். We shall live. வாழ்வது நாம் அல்ல. It is not we live. நம்மிலே அவரே வாழ்கிறார். But he lives in us. அவருக்குள் நாம் இருக்கும் பொழுது. When we are inside him. கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைத்து இருக்கிறோம். We shall live in Christ. இந்த இடத்திலே வசனம் சொல்லுகிறது. Here the word says. நீங்கள் தேவனை தேடுங்கள். You seek God. நீங்கள் என்னை தேடுங்கள். You seek me. அப்பொழுது பிழைப்பீர்கள். You shall live. நாம் பிழைத்திருக்க வேண்டுமா? Do you want us to live? தேசத்திலே கொடிய வியாதிகள் பரவி இருக்கிறது. The terrible pestilence is there. மனிதர்கள் இதுவரைக்கும் நினைத்திராத அளவிற்கு அது ஆட்கொண்டிருக்கிறது. It has engulfed the nation that people have not dreamed of it. சில நேரங்களிலே இந்த Facebook மற்றும் இந்த YouTube இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது. When we see the Facebook or YouTube. மரண செய்திகளை அதிகமாய் பார்க்க முடிகிறது. We could see the news of death many. ஒரு வீடியோ என்னுடைய கண்களிலே கண்ணீர் வர வைத்த ஒரு வீடியோ. One of the videos brought tears in my eyes. ஒரு தகப்பனார் மரித்து போனார். A father died. பிள்ளைகள் பார்க்கும்படி துடிக்கிறார்கள். The children are longing to see. அவருடைய மனைவி துடிக்கிறார். The wife is longing. அவரை முழுவதுமாய் பேக் பண்ணியிருக்காங்க. But they have completely packed him. அழுகிற சப்தம் கேட்கிறது. I could hear the voice of cry. தடை செய்கிறார்கள். But they are stopping. இறுதியாக கூட தன் தகப்பனை பார்க்க முடியவில்லை. But even till the end they could not see their father. தகப்பன் மிகுந்த அதிகாரத்தோடு இருந்திருப்பார். The father was in a great authority. கண்ணிமைக்கும் நேரத்தில். In a just a moment of time. காரியங்கள் நடக்கிறது. Many things happen. அடுத்த நிமிடம் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. The next moment is not permanent. அன்பு தேவ பிள்ளைகளே. The children of God. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of God says. நீங்கள் எதினாலும் பிழைக்க முடியாது. You shall not live by anything. நீங்கள் தேவனை தேடினால். But if you seek God. நீங்கள் பிழைத்துக் கொள்ளலாம். You shall live. கிறிஸ்துவை தேடினால். When
when you seek Christ, பிழைத்துக் கொள்ளலாம். You shall live. ஏனென்றால் நாம் பிழைப்பதற்காக, because for us to live, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக, to forgive all our sins, அவர் பாவிகளின் நடுவிலே தொங்கினார். He hung between the sinners. அன்பு தேவ பிள்ளைகளே, dear children of God, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, dear children of God listening to this, நாம் பிழைத்திருக்க வேண்டும். We want to live. உங்கள் பிள்ளைகள் பிழைத்திருக்க வேண்டும். Your children should live. நம் குடும்பம் பிழைத்திருக்க வேண்டும். Our family should live. ஒரு ஜீவன் நமக்காய் மரித்தது. A life has died for us. இயேசு கிறிஸ்து. That is Lord Jesus. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Our Lord Jesus Christ. அவர் உங்களை நேசிக்கிறார். He loves you. அவரை நீங்கள் நேசியுங்கள். You love him. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று சொன்னார். He said, I love the ones who loves me. நீங்கள் அவரை அன்பு செய்யும் பொழுது, when you love him, நாம் பிழைத்திருப்போம். We shall live. நாம் அவரை தேடும் பொழுது, when we seek him, நாம் அவருக்குள் பிழைத்திருப்போம். We shall live in him. அவர் பிழைக்க வைக்கிறார். He makes us to live. ஆமோஸ் 5:4 சொல்லுகிறது. Amos chapter 5 verse 4. என்னை தேடுங்கள். You seek அப்பொழுது பிழைப்பீர்கள். And live. நாம் பிழைத்திருப்போம். We will live. நம் வாழ்க்கையில நாம் பிழைத்திருப்போம். We shall live. ஒன்றும் உங்களை அணுகாது. Nothing shall harm you. ஒரு சேதமும் உங்களுக்கு நேரிடாது. No thing can harm you. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. That plague shall not come near your tent. கொல்லா போனக்கு நேரிடாது. Nothing can harm you. கர்த்தரே நமக்கு நிழலாய் இருப்பார். Our Lord will be our shadow. கர்த்தரே நம்மை காக்கிறவர். Our Lord guards us. அவரை நாம் தேடும் பொழுது, when we seek him, நாம் பிழைத்திருப்போம். We shall live. Hallelujah. Hallelujah. மனிதர்களை தேடாதிருங்கள். Do not seek people. பொன்னையும் பொருளையும் தேடாதிருங்கள். Do not seek silver nor gold. தெய்வத்தை தேடுங்கள். You seek the Lord. படைத்தவரை தேடுங்கள். Seek the creator. அவரே சமாதான கர்த்தர். He is the Lord of peace. அவர் இன்றைக்கு அந்த சமாதானத்தை நிறைவாய் கொடுக்க போகிறார். Today he is going to give that peace abundantly. Hallelujah. 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 நிச்சயமாய் கர்த்தர் இவைகளை செய்வார். Definitely God will do it. தேடுகிற எவனும் கண்டடைவான். Whoever seeks finds him. நம்ம தேடும் பொழுது, when we seek him, நிச்சயமாய் கண்டடைவோம். Definitely we shall find him. ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். They say a story like this. ஒரு பிச்சைக்காரன் இருந்தானாம். There was a beggar. அந்த பிச்சைக்காரன் அமர்ந்து ஒரு கிராமத்திலே பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பானாம். He will be seated in a village and he was begging. ஒரு மரத்தடியிலே அமர்ந்திருப்பானாம். He will be seated under a tree. அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் யாவரும் அந்த பகுதிக்கு போகும் பொழுதெல்லாம், all the people of the place when they go there, அவனுக்கு ஏதாவது கொடுத்து விட்டு போவார்கள். They will give him something and pass. எப்போதும் பார்த்தாலும் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பான். Always he'll be seated under the tree. அந்த மரத்தடியின் கீழே அமர்ந்திருப்பான். Always seated under the tree. அமர்ந்து வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பான். Whoever passes by that side he'll be begging. எல்லாரும் உதவி செய்வார்கள். Everyone helps. திடீரென்று அவர்கள் வீட்ல ஏதாவது மீதம் வந்துவிட்டால், when the people has something left over in their house, மிக சுலபமாக எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த மரத்துக்கு கீழே இவன் இருப்பான் என்று சொல்லி. Everyone knows that this person will be seated under the tree. அந்த மீதமானவைகளை யாரிடத்தினாலும் கொடுத்து விடுவார்கள். Everyone will give that left over to him. ஏனென்றால் அந்த மரத்தடியிலே இவன் அமர்ந்திருந்து, because he'll be always under the tree. மரத்தோடு மரமான அளவிற்கு அந்த மரத்தடியிலே அமர்ந்திருக்கிற மனுஷன். Always we could see him under the tree. அவனுக்கு கேட்கும் பொழுதும் கூட அவன் சொன்னானா, also when the people asked, he said, இந்த மரத்தடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like this under the tree much. அவன் பிடித்த இடம் அந்த இடம். So that is the place where he'll be. எப்ப பார்த்தாலும் அங்கே தான் அமர்ந்திருக்கும். Always he's seated there. ஒரு நாள் வந்தது. One day came. அவன் மரித்து போனான். He died. அப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் வந்தார்கள். So all the people came. ஆஹா, இவன் மரித்து விட்டானே. Oh, he is dead. என்று எல்லாரும் கலங்கி போய் நின்றார்கள். So everyone were troubled. அப்பொழுது யோசித்தார்கள். So they thought, இவனை நாம் அடக்கம் செய்யலாம். Let us bury him. அப்படியானால் எங்க அடக்கம் செய்வது? If so, way to bury. அவன் மிக பிடித்த இடம் இந்த மரத்தடிதான். This is the place which he likes most. ஆகவே இந்த மரத்தடியிலேயே நாம் இவனை குழி தோண்டி நாம் புதைத்து விடலாம். So let us bury him under this tree. என்று அதை குழி தோண்ட ஆரம்பித்தார்கள். So they started to dig. உள்ளே இருந்து உடைந்து கொண்டு புதையல்கள் வெளியே வருகிறது. But they could see treasures in that place. கோடான கோடி மதிப்பான புதையல்கள் புதைக்கப்பட்டு இருந்தது. அதை தோண்டும் பொழுது வெளியே வந்தது. They could see millions of treasures under that place. பாருங்க இந்த மனுஷன் வாழ்க்கையை எப்படி வேஸ்ட் பண்ணிருக்கான் பாருங்க. So see how this person has wasted his life. எது மேல உட்கார்ந்துகிட்டு எதை இழந்திருக்கான் பாருங்க. See sitting on what he has lost what. அவன் மரணத்துல தான் அவனுக்கு மரணத்துல கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. Even in his death he did not see. அதுக்கு அப்புறம் அவன் கண்டுபிடிச்சு என்ன பண்ண? After that what is the use to find out? சில நேரங்கள்ல நம்மளுடைய பூமியிலுரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்து விடுகிறோம். Sometimes in our earthly life with knowledge or without it
we do it. நாம் அவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். We are doing it. மேலானவைகள் ஒன்று உண்டு. There is things which are above. நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. Bible says seek the things which are above. கொலோசியர் 3:1 சொல்கிறது. Colossians chapter 3 verse 1. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால். Since then you have been raised with Christ. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். Set your hearts on things above where Christ is seated at the right hand of Father. மேலானவைகளை தேடுங்கள். You search the things which are above. மேலானவைகளை தேடுங்கள். Seek the things which are above. என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது. His word says. பாருங்க இந்த மனுஷன் செய்த ஒரு காரியம். See this person has done. வாழ்நாள் முழுவதையும் வேஸ்ட் பண்ணிட்டான். He has wasted all his life. நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் even in our life. இப்படி மேலான நிறைய காரியங்களை விட்டுட்டு leaving the things which are above. அதன் மேலேயே அமர்ந்திருந்து seating upon it. அளந்ததை அறியாமல் இருந்து how without knowing it. அவைகளை விட்டு விடுகிறோம். We are leaving it. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறது. This word of God speaks to you. இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். You see God in these days. நாட்களிலே நீங்கள் கர்த்தரை அதிகமாய் பிடித்துக் கொள்ளுகிற ஒரு நாட்கள். These are the days to hold God much. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். You hold him. கர்த்தரை தேடுங்கள். You seek God. அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். He will give success in your thing. இந்த பூமியில நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம். One thing we have to do on this earth. மேலானவைகளை தேடுங்கள். Search the things which are above. மேலானவைகள் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The things which are above are given to us. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல. Not only in this earthly life. நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நோக்கம் உண்டு. There is a great purpose in our life. கண்கள் மூடும் பொழுது. When I close my eyes. பரலோகத்திலே என் கண்கள் திறக்கப்படும். I should open my eyes in heaven. பூமிக்குரிய கண்கள் மூடப்படும் பொழுது. When the earthly eyes are closed. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். My spiritual eyes will be opened. நான் கிறிஸ்துவை சந்திப்பேன். I will meet Christ. மகிமையிலே அவரை சந்திப்பேன். I will meet him in glory. முகமாய் அவரை தரிசிப்பேன். See him face to face. யோபு சொல்லுகிறான். Job says. என் தோல் முதலாய் அறுகி போனாலும். Even my flesh is rotten. என் அந்நிய கண்கள் அல்ல. Not the strange eyes. என் சொந்த கண்கள் அவரை காணும். My own eyes will see him. நான் கிறிஸ்துவை காண்பேன். I will see Christ. என்று அவன் ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகிறான். With faith he says. நீங்களும் நானும் கிறிஸ்துவை காண வேண்டும். You and I should see Christ. மகிமையிலே அவரை தரிசிக்க போகிறோம். We are going to see him in glory. கோடான கோடி தூதர்கள் இருப்பார்கள். Millions of angels will be there. கோடான கோடி தூதர்கள் இருப்பார்கள். Millions of angels will be there. பரலோகம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும். Heaven will be filled with the presence of God. பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்கலாம். We can see the Holy Spirit. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கலாம். We can see our Savior Jesus. அநேக கோடான கோடி பரிசுத்தவான்களை நாம் பார்க்கலாம். We can see millions of saints. மோசே பார்க்க முடியும். You can see Moses. சிம்சோனை பார்க்க முடியும். You can see Samson. தாவீதை பார்க்க முடியும். You can see David. எஸ்தரை பார்க்க முடியும். You can see Esther. பேதுருவை பார்க்க முடியும். You can see Peter. அநேக பரிசுத்தவான்களை பார்க்க முடியும். You can see many holy saints. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. Dear children of God. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமா? Do you want to go to that place? வேதம் சொல்லுகிறது. Bible says. கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். Seek the God in the time that you could see him. அவர் சமீபமாய் இருக்கிற நாட்கள் இந்த நாட்கள். These are the days that he is near. வேதம் சொல்லுகிறது. Bible says. குமாரன் கோபம் கொள்ளாமலும். For the son not to get angry. நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி. For not to be destroyed on the way. அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். Kiss his feet. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். In a little time his wrath will burn. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். Blessed are the one who goes on his side. அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒரு நாட்கள் இந்த நாட்கள். These are the days to go on his side. தேவனை தேடுகிற ஒரு நாட்கள் இந்த நாட்கள். These are the days to seek the Lord. சபையோரே. அன்பு குடும்பத்தாரே. Dear people. அன்பு தேவ பிள்ளைகளே. Dear children of God. கிறிஸ்துவை அதிகமாய் தேடுகிற ஒரு நாட்கள் இந்த நாட்கள். These are the days to seek God much. தேவ சமூகத்திலே காத்திருங்கள். Wait in the presence of God. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். God is talking to you. நீங்கள் காத்திருக்கும் பொழுது. When you wait. கிறிஸ்துவை சந்திக்கலாம். You can meet Christ. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். You can experience his presence. நீங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். He will give success in your things. உங்களை பிழைக்க பண்ணுவார். He will make you to live. உங்களை மகிமையிலே சேர்த்துக் கொள்ளுவார். He will gather you in glory. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 9:10 மிக அழகாய் சொல்லுகிறது. Psalms chapter 9 verse 10 says. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். Let me read it for you. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்ற அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. Those who know your name trust in you, for you Lord have never forsaken those who seek you. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. Lord, you know your name, trust in you, for you have not forsaken. தேவன் யாரை கைவிட மாட்டார். Whom God will not forsake. நம்மள கைவிட மாட்டார். He will not forsake us.
கைவிடாத ஒரு தேவன். The God who never forsakes. வேதவசனம் சொல்லுகிறது. The word of God says. அவர் யாரை கைவிட மாட்டார். Whom he will not forsake. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். He never forsakes the one who seek him. நீங்கள் யாராய் இருந்தாலும். Whoever you may be. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும். In what situation you may be. எப்படி இருந்தாலும். How you may be. நீங்கள் தேவனை தேடும் பொழுது. When you seek God. உங்களை அவர் கைவிடவே மாட்டார். He never leaves you. உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். Not forsake you. நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. That is why the word of God says. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். Only thing we have to do. தேவனை தேட வேண்டும். We have to seek God. காலையிலே எந்திரச்சவனே செல்போனை தேடுறோம். In the morning time we search for our cell phone. காலையிலே ஆன உடனே பால் வந்திருச்சான்னு டீயை தேடுறோம். In the morning time we check for milk and tea. இன்னைக்கு என்ன நியூஸ் என்ற சேனல்ல நியூஸை பார்க்க We are seeing in the channel what news it Pala is. தேடல்கள் இருக்குது. There are many searches. எல்லா தேடல்களையும் விட. Above every search. தேவனை தேட வேண்டும். We have to search God. நம் வாழ்க்கையில செய்ய வேண்டிய பெரிய முக்கியமான ஒரு காரியம். An important thing we have to do in our life. தேவனை தேடும் பொழுது. When we search God. நம்முடைய காரியங்களிலே அவர் கூட இருப்பார். He will be with us in nothing. அவர் நமக்கு தரிசனமாவார். He will reveal him. நீங்கள் அவரை பார்க்கலாம். You can see உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். He will give success. நம்மை பிழைக்க பண்ணுவார். He will make us to live. மத்திய அவர் மத்திய ஆகாயத்திலே அவர் வரும்பொழுது. When he comes in the middle of the sky. கோடான கோடி தூதர்களோடு வரும்பொழுது. When he comes with millions of angels. தேவனை தேடினவர்களை அவர் சேர்த்துக்கொள்வார். He will gather the Lord who seeks. அவர் கைவிட மாட்டார். He will not leave. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார். He will never forsake. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. The children of God. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். God is speaking to the ones who are listening. உங்களை விட்டு அவர் விலகவே மாட்டார். He will never leave you. உங்களோடு கூட இருக்கிறார். He is with you. கர்த்தரை தேடுவோம். Let us seek God. கர்த்தரை தேடுகிற நாட்கள் இந்த நாட்கள். These are the days to seek God. உபவாசித்து ஜெபித்து தேவனை தேட வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். These are the days to fast and seek God. தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாட்கள் இந்த நாட்கள். These are the days to be united with God. தேவனை தேடுங்கள். Seek God. தேவனுடைய கரத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். Hold the hand of the Lord tightly. தேவ சமூகத்திலே காத்திருங்கள். Wait in the presence of God. மனிதருடைய வார்த்தைகளை கேளாதிருங்கள். Do not listen to the words of people. தேவனை விட்டு பிரிந்து தூரமாய் செல்லக்கூடிய காரியங்களை செய்யாதிருங்கள். Do not do the things to go away from God. ஏனென்றால் இயேசு எப்பொழுது வருவார் என்று யாரும் அறிவதில்லை. Because no one knows when Jesus will come. இயேசு சொன்னார். Jesus said. என் பிதா ஒருவரை தவிர. Except my father. ஒருவனும் அறிய முடியாது. No one knows it. யாரும் அறிய முடியாது. No one knows it. இந்த நம்மளுடைய நாட்களிலே அவர் வரப்போகிறார். He is going to come in our days. உலகத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் All the situation of the world. பல பிரசங்கங்கள் பிரசங்கித்தாகி விட்டது. Many messages have been preached. நோவா அன்றைக்கு பிரசங்கித்தான். Noah preached on that day. வரப்போகிறது. Flood is going to come. ஜலம் வரப்போகிறது. Flood is going to come. ஜலம் வரப்போகிறது. Flood is going to come. என்று பிரசங்கித்தான். He preached. ஆனால் ஜனங்கள் உணர்வடையவில்லை. But people did not understand. இதோ அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். Again he is going to come back. வேதத்திலே சொல்லப்பட்ட சகல தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று மீண்டும் மீண்டுமாய் எச்சரிப்பின் செய்திகள் தேசங்களிலே புறப்பட்டு வருகிறது. Again, the warning messages are coming in the world. You can see the prophecies are getting accomplished. Why, brother, those messages? For you to get ready. Dear sister, for you to get ready. For your individual life to be sanctified. Do not seek the world. Do not seek the people. Do not seek the perishing ones. But seek the Lord who never perishes. Seek the unperishing truth that will talk to you, that will guard you, this will comfort you, this will grow you. You be satisfied by this food. When he comes in the middle of the sky, we will go along with him. Millions of angels will come. Happily we will go with the Lord. Those days are very soon. யாரை கைவிட மாட்டார் தெரியுமா? They know whom he will not forsake. தேவனை தேடினவர்களை அவர் கைவிட மாட்டார். He will not forsake the one who seek God. கிறிஸ்தவர்களை என்று வேதம் சொல்லவில்லை. Bible did not say as Christians. வேதம் தெளிவாய் சொல்கிறது. Bible clearly says. யார் ஒருவன் தேவனை தேடுகிறானோ. Whoever seeks God. அவனை தேவன் கைவிடுவதில்லை. God will not forsake him. சங்கீதத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா? We have read in the Psalms. உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள். Truly the ones who seek God. உணர்வோடு கர்த்தரை தேடுகிறவர்கள். The ones who seek God with understanding. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. He is not the God who forsakes. அப்படியானால் கைவிடப்படுகிற ஜனக்கூட்டமும் உண்டு. If so there is a group who is forsaken. நாம் கைவிடப்படாமல்
for us not to be தேவனோடு கூட புறப்பட்டு போகிற ஒரு கூட்டமாய் இருப்போம். Let us be the group who will go along with the Lord. வாரத்திலே தேவனை தேடுங்க. In this week you search God. அவரை முத்தமிட்டவர் அன்பு செலுத்துங்க. You kiss him and love him. அவருடைய சத்திய வசனத்தை படியுங்க. Read his truth. அதன்படி வாழுங்க. Live accordingly. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். Definitely God will bless us. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். Definitely God will be with you. நாம் பிழைத்திருப்போம். We shall live. வாழ்ந்திருப்போம். We will live. அவர் வரும்பொழுது அவரோடு கூட மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். When he comes we will go along with him in the middle of the sky. உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு கூட. With a heart of understanding. உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு கூட. With a heart of understanding. தேவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். We are going to look into the presence of God. என் தேடல் நீர்தான் ஆண்டவரே. Lord you are my source. அதே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to close our eyes and pray. இருக்கிற இடங்களிலே உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Close your eyes where you are. பரலோக தேவனை நோக்கி பாருங்கள். Look unto the Lord of heaven. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Look unto the Lord. தேவனே. Lord God நேரத்திலே நான் ஜெபிக்கிறேன். In this time we pray. என்னை தூய்மையாக்கும். Sanctify என்னை me. என்னை பரிசுத்தமாக்கும். Make me holy. நான் உம்மை தரிசிக்க வேண்டும். I should see you. கர்த்தரை தேடுகிறவன். The one who seek God. அதிகாலையில் என்னை தேடுகிறவன். The one who seek me in the morning. என்னை கண்டடைவா. Will find me. என்று உம் வார்த்தை சொல்கிறது. Your word says. இதோ உம்மை தேடி வந்திருக்கு. Lord we have come seeking you. நான் உம்மை தரிசிக்க வேண்டும். I should see you. உம்மை நான் தரிசிக்க வேண்டும். I should see you Lord. இந்த தேவ சமூகத்திலே நாங்க ஜெபிக்கிறோம். We pray in the presence of God. நாங்க உம்மை தரிசிக்கணும்பா. Lord we should see you. சமூகத்தை நோக்கி நாங்க பார்த்து இந்த வார்த்தையை சொல்றோம். Lord we look unto your presence. தேவனுடைய பிரசன்னமேங்களை அளவிலாமல் நிரப்புவதாக. May the presence of God fill us abundantly. உணர்வின் ஆவியங்களை நிரப்பி ஏவுவதாக. May the spirit of understanding fill us and press us. வரைக்கும் எதை தேடிக் கொண்டிருந்தாலும். Till now whatever we could be searching. இன்றைக்கு உம்மை தேடவும். Today to search you. உம்முடைய சத்தத்தை கேட்கவும். To listen to your voice. எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. Open our eyes. என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord we pray. மகிமை நிறைந்தவரே. God filled with glory. வல்லமை உள்ளவரே. Powerful God. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த இடத்திலே கூடி ஜெபிக்கிறோம். We as your children we are praying. எங்கள் தேசத்திலே ஒரு அற்புதத்தை செய்தருளும். Do a miracle in our nation. எங்கள் ஜனங்களின் நடுவிலே ஒரு அற்புதத்தை செய்தருளும். Do a miracle in the midst of our people. சகல ஜனங்களும் வாழ்ந்திருப்பார்களாக. Let all the people live. ஏழை எளிய ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We are praying for the poor and simple people. அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்காய் ஜெபிக்கிறோம். We are praying for their life Lord. நீதிமான் செய்கிற ஜெபம் அதிக வல்லமையும் ஊக்கமும் உள்ளது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். Lord we read the prayer of righteous is more powerful. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. Your word says the Lord who listen to our prayers and everyone who has flesh will come to you. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. We have come to your presence Lord. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. Strengthen each of your child. ஒவ்வொரு குடும்பங்களையும் திடப்படுத்துவீராக. Strengthen each of your family. உம்மை தேடுகிறவர்கள் அப்பா நாங்கள். Lord we are the ones who seek you. ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்துக் கொள்வீராக. Guard each of the family that they should not lack any good thing. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். Lord we submit each one into your glorious presence. ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலியடைத்து காத்துக்கொள். Fence each of the family and protect them. அவர்கள் செல்லுகிற பிரயாணங்களிலே கூட இரு. Be with them in their traveling. விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்தருள். Give them the special protection. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்து. Bless each of the family and exalt. பொருளாதாரத்திலே உம்முடைய கரத்தை வைத்தருளுவீராக. Lord place your hand in their finances. வர்த்திக்க பண்ணுவீராக. Lord help them to increase. நன்றி அன்பின் ஆவியானவரே. Thank you Holy Spirit. பொறுப்புள்ள கரத்திலே ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். Lord be summit in your responsible hands. எல்லாவற்றிற்கும் மேலாய். Above everything. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி. As the word we have heard. தகப்பனே உம்முடைய முகத்தை நாங்கள் இந்த நாளிலே தரிசிக்கவும். To see your face in these days. மேலானவைகளை நாங்கள் நாடவும். To search the things which are above. எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. Help us Lord. நீ பொறுப்புள்ள கரத்திலே ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord be summit in your responsible hands. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. In the name of the Lord Jesus Christ we pray Father. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் எங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் இனிய சமாதான நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளை கடந்து வருகிறோம். டிப்ரெஷன் அதாவது மன அழுத்தம் என்று சொல்வார்கள். இந்த மன அழுத்தத்திற்குள்ளாய் அநேகர் இன்றைக்கு சிக்கி தவிக்கிறார்கள். மன அழுத்தம் ஏன் வருகிறது?
இதை எப்படி மேற்கொள்வது என்கிற தெய்வீக ஆலோசனையை சகோதரர் ஜா இமானுவேல் வழங்குவார்கள். வருகிற புதன்கிழமை இரவு 7 மணிக்கு பாஸ்டர் இமானுவேல் என்கிற யூடியூப் சேனலில் இவைகள் ஒளிபரப்பு செய்யப்படும். யாவரும் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். என் வேதனை யாருக்கு புரியும்?